தாய் வீடு. ஏப்ரல் 2021. அயோத்தி, ஒரு மானுட நலநோம்பு மையம். டாக்டர் அப்துல் கலாம். தமிழில் M.R. ரிஃபத் முகமது. அயோத்தி மண்ணை சர்ச்சையிலிருந்து மீண்டு செழுமையை நோக்கி நகர்த்துவதற்கு குடிமக்களை தூண்டும் வண்ணம் டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவையே அவரது இந்த உரை பிரதிபலிக்கின்றது. வெறுமனே நல்லிணக்கம் பற்றி அல்லாமல், அந்த நல்லிணக்கம் 10 ஆண்டுகளில் மெய்ப்படும் வண்ணம் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளையும் முன்வைத்துள்ளார். ஆனால் அவர் இலக்கு வைத்த 10 ஆண்டுகள் கரைந்தோடியும் நல்லிணக்கம் மெய்ப்படாமல் போனதே அயோத்தி இன்று கண்டுள்ள பேரிழப்பாகும். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ராம ஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு அயோத்தியை பரிசளித்து பாபர் மசூதியை வேறிடத்தில் அமைக்க வழிகோலி இருக்கின்றது. ஓர் அறிவியல் மேதை சமூக இணைப்பை பற்றி கனவு கண்டார். ஆனால் அறிவாளிகள் எனப்படுபவர்கள் சமூகங்களின் பிளவையே மென்மேலும் நிலைநிறுத்த விளைகின்றனர். இன மத பேதங்களை கடந்து சமூகங்களின் இணக்கத்தை அறிவியல் ரீதியாக அணுகுவதன் மூலம் எவ்வாறு மெய்ப்படுத்தலாம் என்பதை அவருடைய கொள்கையில் பயணித்திருந்தால் 10 ஆண்டுகளில் அதில் பாதியையாவது அனுபவித்திருக்கலாம். அதனையொட்டியே இவ்வாக்கம் பிரசுரமாகின்றது. மனித குலத்தை பண்பட வைப்பதில் அடிநாதமாக விளங்கும் இரு மதங்களின் நம்பிக்கை மூலம் வளம் பெற்ற ஒரு தெய்வீக நிலமே அயோத்தி. மனிதகுல வரலாற்றின் தோற்றுவாயையும் அதன் காலாதிகால போராட்டங்களையும் நட்பேறுகளையும் அது குறிக்கின்றது. இப்புனித பூமி எதிர்கால இந்தியாவில் எவ்வாறு அறியப்படும் என்று நான் எண்ணினேன். 2020 ஆண்டாகும்போது மனிதகுலம் வேண்டி நிற்கும் சேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு களங்கமற்ற சின்னமாகவும், தேசத்தின் இணக்கமுற்ற ஒருமைப்பாட்டுக்கான கலங்கரை விளக்கமாகவும் புனித பூமியான அயோத்தி முளிர்வதை என் அகக்கண் கொண்டு பார்க்கிறேன். நவீன முன்னேற்றங்களை புறப்படமாக கொண்ட பல்பரிமாண சிகிச்சை மையமாகவும், உடல் உள ஆன்மீகம் சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தையும் போக்கும் தலமாகவும் அயோத்தி அமைவதை கற்பனை செய்து பார்க்கின்றேன். அது 4 வகையான சிறப்பம்சங்களை கொண்டமைய வேண்டும். முதலாவது, சகல வயதினரும் பயன்பெறத்தக்க வகையிலான குறைந்த செலவுள்ள மருத்துவ நிலையமாக அது வளர்ச்சி உற வேண்டும். தேசத்தின் வறியவர்களும் மூத்தவர்களும் பயன்பெறும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்கும் இல்லமாக அம்மருத்துவ நிலையம் தொழிற்பட வேண்டும். 70 வீரமானோருக்கு இலவச மருத்துவம் என்னும் வகையில் இந்தியாவில் இதுவரையில் நடைமுறையிலுள்ள அம்முறைமையை கொண்டே அது தொழிற்படவும் வேண்டும். ஆண்டுதோறும் பார்வை இழக்கின்ற லட்சக்கணக்கானோருக்கு பார்வை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் 100 கணக்கான வைத்தியர்களை கொண்ட அமைவிடமாகவும், உடல் அவயவங்களின் குறைகளை நீக்கி இயங்க வைக்கும் பல்துறை நிபுணர்களை கொண்ட இடமாகவும், வாழ்வில் அல்லலுற்றோரை ஆற்றுப்படுத்தக்கூடிய தலமாகவும் அது திகழ வேண்டும். பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேத மருத்துவம், யூனானி மருத்துவம், சித்த மருத்துவம், நாட்டு வைத்தியம், யோகாசனம் போன்றவற்றுடன் நவீன மருத்துவம் இணக்கம் கண்டு தேவை அறிந்து திறன்பட மருத்துவ சிகிச்சை வழங்கும் மையமாகவும் அம்மண் அமைய வேண்டும். 2வது, வெகுசனத்தை அல்லல் பட வைக்கின்ற தேசிய சுகாதார பிரச்சினைக்கு தொழில்நுட்ப ரீதியிலான தீர்வை பெற்றுத்தரத்தக்க உயர்தரத்திலான ஆய்வுகள் நடைபெறும் தலை சிறந்த இடமாக அது தோற்றம் பெற வேண்டும். உலகிலேயே 4வது இடத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை நாம் ஈட்டியிருந்த போதிலும், ஒவ்வொரு நொடியும் தேசத்தில் ஒரு பிள்ளை போசாக்கற்ற நிலையில் பிறப்பதையும், 1000 பிள்ளைகளில் 53 பிள்ளைகள் தமது 1வது பிறந்த நாளை கூட உயிருடன் கழிக்க முடியாத நிலைமையையும் நாம் இன்னும் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். அதே சமயம் உலக சனத்தொகையில் 50% காசநோயாளர்கள் இந்தியர்களே. குருதிச்சோகை நோய் உட்பட பெண்கள் உலகளவில் இந்தியாவிலேயே உச்சபட்சத்தில் உள்ளனர். சில மாநிலங்களில் இது 60% அதிகமாக உள்ளது. தூய நீர், போசாக்குள்ள உணவு போன்றவை பல லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் இன்னும் மிகுந்த சவாலாகவே இருந்து வருகின்றது. தேசிய நலன்களில் அதிமுதன்மை வாய்ந்தவையாக விளங்கும் இந்த சிக்கல் வாய்ந்த விடயங்களை வினைத்திறன் மிக்க முறையிலும்
பரந்த அளவிலும் குறைந்த அளவு வளங்களை பயன்படுத்தி நிறைந்த பயன் விளைவிக்கும் வண்ணமும் எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பதில் மானுட நலநோன்பு மையம் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக அவை பின்தங்கிய கிராமங்களில் வாழும் 70 கோடி பேரையும் சென்றடைய வேண்டும். மனித குலத்தை ஆண்டாண்டு காலமாக தொற்றியுள்ள நோய்களுக்கான தடுப்பூசிகளை குறைந்த விலையில் மேம்படுத்தும் சர்வதேச ஆய்வு நிறுவனங்களுடன் உறவு பூண்ட நிலையமாகவும் அது அமைய வேண்டும். 3வதாக, மானுட நலநோன்பு மையம் உடலியல் நலனையும் ஆன்மீக நலனையும் ஒன்றிணைப்பதற்கு அதிமுதன்மை வழங்க வேண்டும். பல் சமய ஆன்மீக தலமாக அது தோற்றம் பெற வேண்டும். வண்ண வண்ண பூக்களும் பறவைகளும் காட்சி தரும் பசுமையான சூழலாக அது தோற்றம் பெற வேண்டும். அச்சூழல் மிகச்சிறந்த முறையில் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் வண்ணமும் ஆன்மீகத்தை நெறிப்படுத்தும் வண்ணமும் அமைக்கப்பட வேண்டும். பல்வேறுபட்ட சமயங்களின் நெருக்கமான பிணைப்பால் அந்நலநோன்பு மையம் அனைத்து சமய நம்பிக்கைகளிலும் உள்ள அருஞ்சிறப்புகளை ஈட்டி அத்தகைய நல் விடயங்களை துவண்டு போகும் ஆத்மாக்களை ஆற்றுகின்ற அருமருந்தாக பயன்படுத்த வேண்டும். மேலும் மனிதர்கள் தெய்வீக நெருக்கத்தை அடையவும் தமது ஆன்மீக அக உணர்வை ஒளிப்படைய செய்வதற்குமான கல்வி சாலையாகவும் அது இருக்க வேண்டும். மானுட நலநோன்பு மையத்தின் 4வது தூணாக உலகில் உள்ள அனைவருக்கும் பெருமதிமிக்க அறிவை அள்ளி வழங்கும் தளமாக அது அமைய வேண்டும். பன்முகம் கொண்ட நம்பிக்கைகளை ஒன்றிணைத்து புடமிடும் மையமாக அது விளங்க வேண்டும். அது தேசத்தையே பெருமை கொள்ளச் செய்யும் அளவுக்கு விழுமியங்களை கற்றறிந்து அவ்விழுமியங்களை பின்பற்றும் வண்ணம் இளையோரை தூண்ட வேண்டும். அயோத்தியில் மதங்களை ஒன்றிணைப்பது முடியுமா? ஊழலிலிருந்தும் ஒழுக்க கேடுகளிலிருந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்ட சமூக உருவாக்கத்தை அங்கு முன்னெடுக்கலாமா என்பவையே எம்முன் உள்ள கேள்விகளாகும். மானுட நலநோன்பு மையம் அதிசிறந்த பண்பாட்டை கற்பிக்கும் கல்வி திட்டத்தை பற்பல சமயங்கள் எனும் ஒளிக்கற்றை கொண்டு ஆய்வுக்குட்படுத்தும் இடமாக அமைய வேண்டும். மேலும் அதனை இளையோர் நடைமுறைப்படுத்தத்தக்க வகையில் திறன்பட அவர்களுக்கு அறிவூட்டவும் வேண்டும். அதனை உருவாக்குபவர்கள் யார்? அந்த நிலையம் அரசாங்க, தனியார், சமூக கூட்டு ஆதரவு கொண்டதாக உருவாக்கப்படவும் ஆளப்படவும் செயற்படுத்தப்படவும் வேண்டும் என்ற யோசனையை நான் முன்வைக்கின்றேன். அரசாங்கம், கட்சிகள், நிறுவனங்கள் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற படையினர், சகல சமூகங்களையும் சேர்ந்த அறிஞர்கள், ஏனைய பங்குதாரர்கள் என்று அனைவரும் இதில் ஒன்றிணைய வேண்டும். அரசாங்கமும் தனியார் துறையும் இந்த நிலையத்தின் அபிவிருத்திக்கு துணை செய்யவும் வேண்டும். அந்த நிலையம் இன, மத, சாதி, நிற, பால், தேச பேதமைகளை கடந்த மானுட நலநோம்புகையின் தனி அடையாளமாக திகழ வேண்டும். அறிவொளி வீசும் குடிமக்கள் பரிணாமம் அடையும் உலகின் தலைசிறந்த இடமாக அயோத்தியை அடுத்த 10 ஆண்டுகளில் நாம் காணலாம். பயன் விளைவிக்கும் கல்வி வழங்கும் இடமாகவும் பல் சமயங்களும் ஒன்றிணைந்து தமது நெறிகளை பகிர்ந்து கொள்ளும் இடமாகவும் பேதமையின் பிடிகளிலிருந்து விடுபட்ட எண்ணங்களை கொண்ட இடமாகவும் தேசிய மாற்றத்துக்கான ஆக்கத்துடன் வியாபித்த இடமாகவும் அது அமைய வேண்டும். எமது ஐக்கியம் மிக முக்கியமானது. ஏனெனில் நாம் அறிவார்ந்த சமூகத்தை கட்டியெழுப்ப எத்தனித்து கொண்டிருக்கின்ற அதேவேளை எதிர் சக்திகள் எமது பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக அமைதிக்கும் செழுமைக்கும் எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு மாற்றமடைந்த அயோத்தி தேசத்தின் வருங்காலம் மீதும் அதில் வாழும் 100 கோடி மக்கள் மீதும் மகத்தான தாக்கத்தை உண்டாக்கும். இன்றைய நிலையில் இது விளைவுகளை விவரிக்கும் தருணமாகவே இருக்கின்றது. அது மெய்ப்பட காலம் எடுக்கும். எமது தற்சமய செயற்பாடுகளை சீர் செய்வதே இப்போது எமற்குள்ள பெரிய வாய்ப்பாகும். அவை எமது கடந்த கால பகையுணர்வுகளை மனதில் வைத்து ஆட்சி நடத்தும் போக்கை விடுத்து எமது எதிர்கால வேட்கைகளை கொண்டே அமைய வேண்டும். மனிதநேயத்தை மேம்படுத்துவதற்காக நாம் செய்த செயற்பாடுகளையே எமது வருங்கால தலைமுறை வணக்கம் செய்யும். மாறாக சமாதானத்தையும் ஒருமைப்பாட்டையும் கூறுபோடும் செயற்பாடுகளை அல்ல. 1000 வருடங்களாக முரண்பாடுகளுக்கு வழிகோலிய தலைமுறைகளைப் போலல்லாது சகோதரத்துவத்தையும் தெளிந்த அறிவையும் கொண்ட தேசத்தை நிலைநாட்டிய முன்னுதாரணம் மிக்கவர்களாக இன்றைய தலைமுறையினர் நினைவு கூறப்பட இருப்பது இன்றைய தலைமுறையினருக்கு இப்போது கிடைத்திருக்கும் பொன்னான வாய்ப்பாகும். அயோத்தியில் மானுட நலநோன்பு மையம் நிறுவப்படுவதற்கு இந்த இலையுதிர் காலத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் எமது கடந்த காலத்து இலைகளை உதிர வைத்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் மாபெரும் முயற்சியாக அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக மனித நேயமும் தேசமும் செழிப்புற்று
அனைத்து சமுதாயத்திற்கும் ஊக்கத்தை வழங்குவதாய் அது அமையும். அயோத்தியில் மானுட நலநோம்பு மையத்தை எவ்வாறு வளர்க்கலாம் எனும் கருத்தை நாட்டு மக்களும் நாடாளுமன்றமும் மாநில மன்றுகளும் ஆராய்ந்து முடிவெடுத்தல் வேண்டும்.